வாட் இஸ் ரெக்கரண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஹலோ, ஐம் டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன். டிஸ்க் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது தடவை திரும்பி டிஸ்க் வெளியில் வந்து கால் நரம்பு அமுக்கிறதுக்கு பேர் தான் ரெக்கரண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ வராது. சர்ஜரி பண்ணி 1 மாதத்துக்குள்ளேயோ 1.5 மாதத்துக்குள்ளேயோ வரது தான் ரெக்கரண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். வெரி ஃபியூ பீப்புளுக்கு வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே திரும்பி வெளியில் வரும். அதுதான் வந்து ரெக்கரண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ரெக்கரண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கேட்டகரியிலேயே வராது. இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுன்னு உங்கள் எல்லாரோட க்வெஸ்சன், அதுக்கும் பதில் சொல்கிறோம். எல்லாருக்குமே திரும்பி சர்ஜரி தேவைப்படாது. பாதி பேர் ஒரு வாரம் வலியோடு இருப்பாங்க, செட்டில் ஆகிடுவாங்க. மீதி பாதி பேர் வந்துட்டு அந்த வலி 1 வாரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அவங்களுக்கு எந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும்? திரும்பி டிஸ்க் சர்ஜரி பண்ணால் போதுமா, இல்லை போல்ட் நட்டு வைக்கிற சர்ஜரி பண்ணணுமா? எல்லாருக்கும் போல்ட் நட் வைக்கிற சர்ஜரி தேவையில்லை. யாருக்கெல்லாம் ரெக்கரண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரும்போது பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கோ, பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கோ, குனிய முடியல நிமிர முடியலன்னு வருதோ, அவங்களுக்கு போல்ட் நட் வச்சு கேஜ் போடுற சர்ஜரி தேவைப்படும். அந்த பேக் பெயின் வராமல் லெக் பெயினும் லெக் பெயினோட சேர்த்து லெக்கில் நம்னஸும் வரவங்களுக்கு அந்த திரும்பி வெளியில் வந்திருக்க டிஸ்கை மட்டும் எடுத்தால் போதும். ஏன் இது திரும்பி திரும்பி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பேக் மசில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வருது. கொஞ்சம் சர்ஜரி பண்ண அந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேக் மசில்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த்தனிங் கொடுக்கணும். அதை பண்ணிட்டிங்கனாவே திரும்பி வெளியில் வராமல் பார்த்துக்கலாம். வெளியில் வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது நம்ம கையிலேயே கிடையாது. கால் மறந்துடுச்சு, கால் உணர்ச்சி போயிடுச்சுன்னா அப்புறம் வேக வேகமாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வெளியில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லாருக்குமே 2வது தடவை 3வது தடவை டிஸ்க் வெளியில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. 100 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா 1 இல்லை 2 பேருக்கு 2வது தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்க எல்லாருக்கும் 1 தடவையிலேயே சரியாயிடும். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டாவே அவங்க லைஃப் பெட்டர் ஆகிடும். தேங்க்யூ.